سوى كمان بيجينا ورجلت وشارف يو واتويتس. இங்கே வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எல்லாம் பெரியவர்களும் வந்திருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பாக்கியம்னு நான் சொல்லுவேன். முதல்ல அதனால நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். யாருக்குன்னா முதல்ல என்னோட டைரக்டருக்கு, ஏன்னா அவரோட தான் நான் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அதோட நன்றி கடனாக தான் இந்த படம் 10 வருஷம் கழித்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். ஸோ நான் அந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டேன்னா அது தித்திச்சுன்னா அந்த விதையை நான் விதைச்சிருக்கேன், அதுதான் நான் பண்ண ஒரு நன்றின்னு நினைக்கிறேன். அது திருப்பியும் பெரிய மரமாக வளரணும், திருப்பி நான் ஒரு அந்த மரத்துலேருந்து வர பழத்தை அவர் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னோடய ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா முக்கியமாக இந்த படம் ஸ்டார்ட் ஆன டைம் வந்து பீக் கொரோனா டைம், அதாவது ஃபஸ்ட்டு வேவ் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும், எல்லோரும் இருக்கிற படத்தை முடிச்சுட்டு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை, அதுக்கப்புறம் அதுக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது வந்து பிரமிப்பாக இருந்தது. அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுது நாங்கள் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோடய டீம் மெம்பர்ஸ் கிரீஷ் மியூசிக் டைரக்டர், எடிட்டர்ஸ் விஜயரத்னம், அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் சாமி, இவங்க எல்லாருமே என் கூட சேர்ந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த டைமில் வந்து என் பேரண்ட்ஸ், அதாவது எங்கள் அப்பா அம்மா, என் மனைவி, என் தம்பி, இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் ஃபேமிலிக்கு முக்கியமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய அசிஸ்டன்ஸ் தான். அந்த கோவிட் டைம்ஸில் அவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு எனக்காக என் நம்பி, ரொம்ப கடினமான வேலை, ஒரு சாதாரண வேலை கிடையாது இது பண்ணுறது, அதுக்கு என்னை நம்பி அவங்க எல்லோரும் என் கூட இருந்தது வந்து நான் பாக்கியமாக நினைக்கிறேன். அதை அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த முக்கியமாக இந்த படத்தில் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மிஸ்ட்ரி ஜான்ரா, அதாவது ஜான்ரா பேஸ்டில் இந்த படத்தை நாங்கள் கன்சீவ் பண்ணியிருக்கோம். இதில் ஏன் சொல்கிறேன்னா, ஹூ டன் இட் அப்படின்றது வந்து யாருக்கும் தெரியாது, இப்போ ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் உள்ளே இருக்க கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கும் தெரியாது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து யாருன்றது தெரியாமல் இருக்கும், கடைசியில் தெரிய வருமா இல்லை நடுவில் தெரிய வருமா, அதுன்றது கதையோட ஸ்ட்ரக்சரை பொறுத்திருக்கு. ஆனால் இது இந்த படத்தை நான் ரெண்டாவது தடவை பார்க்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுப்பேன் ஆடியன்ஸாக. ஏன்னா ரெண்டாவது தடவில் வந்து என்ன நடக்கும்னா, ஆடியன்ஸாக உங்களுக்கு இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும், ஆனால் உள்ளே இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. அப்போது அது மேலே ஒரு ஏக்கம் வரும், அந்த ஏக்கத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதான் இந்த ஸ்கிரிப்டோட பியூட்டியே. ஸோ அதனால் இந்த ஃபில்மை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இங்கே வந்திருக்க மிஸ்கின் சார், விஜய் மட்டின் சார், எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.